நவ நரசிம்மர் ஆலயம், தாழம்பூர், சென்னை. சென்னையில் ஓஎம்ஆர் என்று அழைக்கப்படும் ஓல்டு மகாபலிபுரம் சாலையில் நாவலூர் சிக்னலில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த நவ நரசிம்மர் ஆலயம். அகோபிலத்திற்கு பிறகு நவ நரசிம்மர்கள் அருளாசிகளை வழங்கி கொண்டிருக்கும் ஆலயம் இந்த தாழம்பூர் நவ நரசிம்மர் ஆலயம். தன் குருவின் நல்லாசியோடு இந்த கோயிலை நிர்மாணித்து நிர்வகித்து வருகின்றார் திரு மாதவன் மற்றும் சூரியநாராயண ட்ரஸ்ட் நிர்வாகிகள். மாதத்தில் 5 நாட்களுக்கு இங்கு நரசிம்மருக்கு திருமஞ்சனம் செய்யப்படுகின்றது. 2 பிரதோஷம், மாதப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி ஆகிய 5 நாட்கள் இங்கு நரசிம்மருக்கு திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. இனி கோவிலை தரிசிப்போம். சூரிய நாராயண பெருமாள் அப்படின்றதான் திருநாம். நவ நரசிம்மர்ல பிரதானமானவர், வலது கையில சக்கரம், இடது கையில சங்கு, கேட்கக்கூடிய வரத்தை தரக்கூடிய வலது கை, இடது கை கம்பீரத்தை காட்டுற மாதிரி இடது தொட மேல வச்சுட்டு வலது கால தொங்க போட்டு சூரியனுக்கு மத்தியில இருக்கக்கூடிய நாராயணனுடைய திருக்கோலத்துல நரசிம்மர் சேவை சாய்க்கிறார். ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத சூரிய நாராயண பெருமாள் அப்படின்றதான் திருநாமம். இவர் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டா, ஜாதகத்துல சூரிய நீச்சத்துல இருந்தா உச்சத்துக்கு வந்து சுபகாரியங்களை பூர்த்தி பண்ணி வைப்பார் அப்படின்றதான் திருக்கோலம். உற்சவர் பிரகல்லாத வரதன், ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத பிரகல்லாத வரதன் அப்படின்றதான் திருநாள். ஸ்ரீமத கலங்க பரிபூர்ண சசிகோடி ஸ்ரீதர மனோகர சடாபரல காந்த ஆலய கிருபாலய பவாம்புதி நிமக்ன தைத்ய வர கால நரசிம்ம நரசிம்ம நரசிங்கா நரசிங்கா அருள்மொழி பொழிவாய் நரசிங்கா 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 சர்வமும் நீயே நரசிங்கா 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 அருள்மொழி பொழிவாய் நரசிங்கா 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 சர்வமும் நீயே நரசிங்கா. சேர்ச்சுக்கோங்க, மதிநாராயண பெருமாள் அப்படின்றதான் திருநாள். நவ நரசிம்மர்ல 2வதா இருக்கக்கூடிய நரசிம்மர் இடது கையில சிருஷ்டி முத்திரைய காமிச்சுட்டு இருக்கார். இடது கையால நாம கேட்கிறத சிருஷ்டி பண்ணி வலது கையால வரமா கொடுக்கக்கூடிய விசேஷமான பெருமாள் சாந்த நரசிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரசிம்மர். 2 திருக்கையோட பெருமாள் சேவை சாய்க்கிறார். மத்த நரசிம்மர்லாம் 4 திருக்கையோட இருப்ப, இந்த பெருமாள் மட்டும்தான் 2 திருக்கையோட சேவை சாய்க்கிறார். சாதாரணமா இந்த பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது எதுக்குன்னா, நம்ம மனசுல 2 எண்ணம் இருக்குன்னா எந்த எண்ணம் நமக்கு உகந்ததோ அதை வரமா அருள் பாலிக்கக்கூடிய விசேஷமான பெருமாள் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. வஜ்ரநகா வித்மஹ தீர்க்கதம்ஷ்டாய தீமஹி தன்னோ சிம்ம பிரச்சோதய நரசிங்கா நரசிங்கா அருள்மொழி பொழிவாய் நரசிங்கா 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 சர்வமும் நீயே நரசிங்கா 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 அருள்மொழி பொழிவாய் நரசிங்கா 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 சர்வமும் நீயே நரசிங்கா. சேவிச்சுக்கோங்க, வீரநாராயண பெருமாள் அப்படின்றதா திருநாமம். அகோபுல மடத்துல உக்ர நரசிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரசிம்மர் இங்க தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய நீலமேக பெருமாளை ஏழை பண்ணிருக்கா, வீர நரசிம்மரை ஏழை பண்ணிருக்கா. விசேஷமான திருக்கோலம். இந்த பெருமாள் வலது கால தரையில ஊனின்னு இருக்காராம். நாம கூப்பிட்ட மாத்திரத்துல எழுந்து வந்து சகாயம் பண்ணக்கூடிய விசேஷமான திருக்கோலத்துல ஏழை இருக்கார்.
சாதாரணமா உக்ர நரசிம்மன் பிரார்த்தனை பண்ணிக்கணும்னா நேரடியா பிரார்த்தனை பண்ணிக்க கூடாது, ஆச்சாரிய முகாந்திரம் பிரார்த்தனை பண்ணிக்கணும்ன்றதுக்காக இங்க ராமானுஜரும் தேசிகரும் எதிரெதிரே ஏழை பண்ணிருக்கோம். இந்த ஆச்சாரியன் முகாந்திரமா இந்த பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிண்டா எல்லா காரியத்தையும் உடனே பூர்த்தி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு விசேஷத்தின் கோலம். சாதாரணமா இந்த பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது எதுக்கு அப்படின்னா கோபம் கம்மியாகணும் அப்படின்றதுக்காக இந்த பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அதுவும் பிரதானமா இந்த பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய எதிராளிக்கு நம்ம மேல இருக்க கோபம் கம்மியாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இதனால நமக்கு என்ன ஆதாயம் அப்படின்னா வழக்கு வியாஜியத்திலேருந்து பெருமாள் நம்மளை தப்பிக்க வைக்கிற சேடமான திருக்கோலம் பிரார்த்தனை பண்ணிக்கும். உக்ரம் வீரம் மாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தி மத்தியம் நமாம்யஹம். நாலாதா இருக்கக்கூடிய நரசிம்மர் சர்வநாராயண பெருமாள் அப்படின்றதா திருநாமம். பாவனா நரசிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரசிம்மர் இங்க திருவதிகளை எழுதியிருக்கக்கூடிய வன்ரொட்டியில எழுதியிருக்கக்கூடிய சைன நரசிம்மரை செத்த உத்தானத்துல ஏழை பண்ணியிருக்கான். விசேஷமான திருக்கோலம் இந்த பெருமாள் வேதத்துக்கு அதிபதி. இவர் சொல்ற வேத பஞ்சாயத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தேக திட ஆரோக்கிய சித்தியார்த்தம் சர்வரோக நிவர்த்தி அர்த்தம் தீர்க்க சுமங்கலி பவான் தீர்க்காயுஷ்மான் பவா அப்படின்னு சொல்றது. எதிரில் நிக்கிறவாளுக்கு படுத்துருக்க பெருமாள் ஆசீர்வாதம் பண்ணேரா தீர்காயுஷ்மான் பவான். அதனால இந்த பெருமாள் முன்னாடி நின்றாலே நோய் நொடி இல்லாம தீர்காயுஷோட இருக்கலாம் அப்படின்னு விசேஷ திருக்கோலம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தி மத்தியம் நமாம்யஹம். இந்த பெருமாளுடைய அழகில் லயிச்சு மகாலட்சுமி திருவடி கைங்கரியம் பண்றாளாம். அதனால இந்த தாயாரின் பிரார்த்தனை பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை சேங்காலம் விரலி மஞ்சள்ல மாலை சாத்தினா கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு விசேஷ திருக்கோலம் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. பத்ம பிரிய பத்மினி பத்ம ஹஸ்தே பத்ம மாலய பத்மதலாய தாட்சே விஸ்வ பிரிய விஸ்வ மனோனகூல ஸ்வர்பாத பத்மம் வை சன்னிதத்வா. நரசிங்கா நரசிங்கா அருள்மொழி பொழிவாய் நரசிங்கா 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 சர்வமு நீயே நரசிங்கா 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 அருள்மொழி பொழிவாய் நரசிங்கா 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 சர்வமு நீயே நரசிங்கா. சேர்ச்சுக்கோங்க ஞான நாராயண பெருமாள் அப்படின்றதா திருநாமம். அகோபலத்துல கராஞ்ச நரசிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரசிம்மர் இங்க விசேஷமா பட்டாபிஷேக கோலத்தோட ராமராவும் சீதையாவும் அனுமாராவும் விசேஷ திருக்கோலத்துல எழுதியிருக்கா. சாதாரணமா சனி பகவானால உபதிரவம் இருக்கு அப்படின்னா ராமனுக்கு கைங்கரியம் பண்றது அப்படின்னு விசேஷம். இந்த பெருமாள் தான் தான் ராமன் அப்படின்னு ருஜு பண்ணதுனால இந்த பெருமாள் முன்னாடி நின்று சனி பகவானால இருக்க உபதிரவத்தை போக்கிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டா சனி பகவான் உபதிரவத்திலேருந்து நிவர்த்தி ஆலான் விசேஷ திருக்கோலம். அனுமார் முன்னாடி நரசிம்மர் பிரத்யமா சேவை சாட்சி நான் தான் ராமன் அப்படின்னு சொன்னதுக்கு அனுமார் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரான். ஏன்னா தூங்கும் போது கூட அனுமார் ராமன் கையில தனுசு இருந்தது பக்கத்திலேயே தொட்டு பார்ப்பேன் உம்ம கையில தனுசு இல்லை அப்படின்னு சொன்னதுக்காக நிந்த இடத்திலேயே தனுசோடையும் அம்போடையும் சேவை சாட்சிதா அனுமாரால ராமனா ஒத்துக்கக்கூடிய விசேஷமான நரசிம்மர் ஞான நாராயண பெருமாள் அப்படின்ற திருநாமத்தோட இங்க சேவை சாய்க்கிற சேட்டு திருக்கோலம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மஜே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். நரசிங்கா நரசிங்கா அருள்மொழி பொழிவாய் நரசிங்கா 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 சர்வமு நீயே நரசிங்கா 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 அருள்மொழி பொழிவாய் நரசிங்கா 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 சர்வமு நீயே நரசிங்கா. ஆராதா எழுந்திருக்கக்கூடிய நரசிம்மர் குரோத நரசிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரசிம்மர் இங்க குரோத நாராயண பெருமாளா சேவை சாய்க்கிறார். சக்கர ராஜ நரசிம்மரை இங்க விசேஷமா ஏழை பண்ணியிருக்கா. சாதாரணமா ஜோசிக்கார் சொன்னாலோ இல்ல பக்கதாத்துல இருக்கவா சொன்னாலோ சக்கர தாழ்வார்னு பிரார்த்தனை பண்ணிண்டா எல்லா விதமான தோஷம் தடைகளும் நிவர்த்தி ஆயிடும் நம்ம சொன்ன உடனே சக்கர தாழ்வார் இருக்க பக்கத்துல போய் சேவை பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிட்டு விளக்கேத்தி அர்ச்சனை பண்றோம்.
அது தப்பு அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காகவே விசேஷமா சக்கரம் பக்கத்துல எதுவும் இல்லாம நரசிம்மரை விசேஷமா இங்க ஏல பண்ணிருக்கா. சக்கரம் பெருமாளுடைய விஸ்வரூபத்தில இருந்து போனது, அது அவரை பாதுகாக்கிறதுக்காக பின்பக்கமா சுத்தறது. அந்த சக்கரம் வேலை செய்யணுமானா இந்த நரசிம்மர்ட நம்ம பிரார்த்தனைய வச்சாதான் அந்த சக்கரமானது வேலை செய்யும் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காகவே விசேஷமான திருக்கோலம். அது மட்டும் இல்லாம நரசிம்மர் தெற்கு முகமா இருக்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடிய விசேஷமான பெருமாள். நாம தெற்கு முகமா இருக்க நரசிம்மரை விட்டுட்டு வடக்கு பக்கமா இருக்க சக்கரத்தாழ்வார்ந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறதுனால பலனை சீக்கிரமா எடுக்க முடியல அப்படின்றதுனால பலனை சீக்கிரமா எடுக்கணுமானா தெற்கு முகமா இருக்க பக்கத்துல நரசிம்மர்ட நம்மளுடைய குறைகளை போக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வலதுக்கு பக்கமா இருக்க சக்கரத்துண்ட விளக்கேற்றி வைக்கிறது சக்கரத்தாழ்வாருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறதுன்னு பண்ணிட்டோம்னா காரியங்களை பூர்த்தி பண்ணி வைப்பார். சாதாரணமா மற்ற பெருமாளை காட்டிலும் இந்த பெருமாளுட என்ன விசேஷம்னா எட்டு காரியத்தை ஒரே சமயத்துல பண்ணக்கூடிய விசேஷமான பெருமாள். பின்பக்கத்துல சக்கரம் சுத்தர்தான், நாலு திருக்கையில சக்கரம் சுத்தர்து, யோகத்துல எழுதிருக்கார், அது மட்டும் இல்லாம சேஷத்துல எழுதிருக்கார். இதெல்லாம் இல்லாம எதிரில நிக்கக்கூடிய ஜனங்களுக்கு இன்ன தடை இன்ன குரோதம் வரப்போறது அப்படின்றத மனசுல கணக்கு போட்டு இது வராம இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்றாராம். விசேஷமான திருக்கோலம் அனுகூலம் பண்றாராம். அதுக்காக நாம இந்த பெருமாளுக்கு பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு பானகம் நிவேதனம் பண்ணி எனக்கு வரக்கூடிய குரோதம் தடைகளை போக்கணும் அப்படின்னு இந்த பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிட்டா எல்லாத்தையும் போக்கி வைக்கிறாரு. விசேஷ திருக்கோலம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரதிபட ஸ்ரேணி பேஷனா வரகுணஸ்தோம பூஷணா ஜனிபேஸ்தான காரணா ஜெகதவஸ்தான காரணா நிக்கல துர்கர்ம தர்சனா நிக்கம சத்தர்ம தர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா நரசிங்கா நரசிங்கா அருள்மொழி பொழிவாய் நரசிங்கா 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 சர்வமு நீயே நரசிங்கா 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 அருள்மொழி பொழிவாய் நரசிங்கா 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 சர்வமு நீயே நாராயண பெருமாள் அப்படின்றதா திருநாமம். பிரகல்லாதனுக்காக பிரகல்லாதனுடைய ராஜசபையில இருந்ததுனால பிரகஸ்பதி நாராயண பெருமாள் அப்படின்றதா இவருக்கு திருநாமம். நாம சாதாரணமா நரசிம்மருடைய வரலாறு சேவிக்கச்சே பிரகல்லாதனுடைய அப்பாவுடைய வதம் வரைக்கும் சேவிச்சுட்டு நிறுத்திடுறோம். ஆனா பிரகல்லாதனுடைய ஆட்சி பண்ற சமயத்துல ஒரு சின்ன குழந்தைண்ட இந்த பூலோகத்தை ஆட்சி பண்ண கொடுக்கிறோம் அப்படின்றதுனால பெருமாள் பிரகல்லாதனுடைய ராஜசபையில ராஜகுருவா இருந்து பூலோகத்தை இப்படிதான் ஆட்சி பண்ணணும், இதுதான் தர்மசாஸ்திரம், இதுதான் நியாயசாஸ்திரம், இதுதான் பூலோக வழக்கம் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்து பூலோகத்தை ஆட்சி பண்ணவர் நரசிம்மர் தான் அப்படின்றதுனால இவருக்கு பிரகஸ்பதி நரசிம்மர் அப்படின்றதா திருநாமம். அது மட்டும் இல்லாம சரணாகதி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்துக்கு அதிபதியான விசேஷமான பெருமாளும் இந்த பெருமாள் தான் பிரகஸ்பதி நரசிம்மர் அப்படின்றதுனால நம்ம ஆத்துல தொடர்ந்து சுபகாரியங்கள் பூர்த்தி ஆகணும்னா இந்த பெருமாள் பிரார்த்தனைண்டா ஆத்துல தொடர்ந்து சுபகாரியங்களே பூர்த்தி ஆயிருக்கும் அப்படின்னு விசேஷ திருக்கோலம். அது மட்டும் இல்லாம படிக்கிற பசங்க படிக்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிண்டா படிக்கிறது ஞாபகத்துல இருக்கும்னு விசேஷ திருக்கோலம். நான் மட்டும் இருக்கேன் தனியா மனசுல கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னா இந்த பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிண்டா நாம யாரா நம்ம துணைக்கு இருந்தா நன்னா இருக்கும்னு நினைக்கிறோமோ அவளாவே கூட இருந்து இந்த நரசிம்மர் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு விசேஷ திருக்கோலம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவிணம் நரசிம்ம சுவாமின் நரசிம்ம சகலம் நரசிம்மஹான விசேஷ ஸ்வரூபம் பிரார்த்தனை பண்ணிக்குவேன். நரசிங்கா நரசிங்கா அருள்மொழி பொழிவாய் நரசிங்கா 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 சர்வமு நீயே நரசிங்கா 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 அருள்மொழி பொழிவாய் நரசிங்கா 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 சர்வமு நீயே நரசிங்கா. சேர்த்துக்கோங்க தேவநாராயண பெருமாள் அப்படின்றதா திருநாமம். பட்சிராஜ நரசிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரசிம்மர் பட்சிராஜன் பூலோகத்தில் இருக்கக்கூடிய 74 விதமான நரசிம்ம சுரூபங்களை சேவிக்கணும்னு புறப்பட்டாராம். தொடர்ந்து அவரால் சேவிக்க முடியலையா. ஏன் அப்படின்னா பாதி நரசிம்மர் மலைக்கு மேலே மலையை தாண்டி இருக்கக்கூடிய பள்ளத்துல பள்ளத்திலையும் ஜலத்துல ஜலத்திலையும் ஜொனையில இருக்கிறதுனால 74 நரசிம்ம சுரூபத்தையும் தொடர்ந்து சேவிக்க முடியலையா. பட்சிராஜன் மனசுல நினைச்சுட்டாரான் நம்மளால சேவிக்கிறதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு சேவிக்கிறோம்,
ஜனங்க எப்படி சேவிப்பா அப்படின்றதுக்காக பெருமாள் முன்னாடி பிரார்த்தனை பண்ணிட்டாரா, உம்ம சுரூபத்தை குறைச்சி சேவை சாய்க்கணும்னு. அதுக்காக குறைச்சி சேவை சாய்ச்ச திருக்கோலம் தான் ஒன்பது நரசிம்மருடைய திருக்கோலம். அகோபலத்துல சேவை சாய்க்கிற நரசிம்மர் அந்த ஒன்பது நரசிம்மருடைய திருக்கோலத்தையும் சிட்டிக்க போடுற நாயில பெருமாளுக்கு சேவை பண்ணி வச்சுட்டாராம். பட்சிராஜனுக்கு பட்சிராஜனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிட்டான், திருப்தியா சேவிக்க முடியலன்னு. அதனால பெருமாள் மறுபடியும் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டாரா, தேவரையர் ஒரே திருக்கோலமா கொஞ்ச நாள் பூலோகத்துல சேவை சாய்க்கணும் அப்படின்னு. அதுக்காக சேவை சாய்ச்ச திருக்கோலம் தான் லக்ஷ்மி நரசிம்மருடைய திருக்கோலம். இவர் பூலோகத்துல சேவை சாய்க்கிச்சு, விசேஷமா ஈரேழு லோகத்துல இருக்குவாளும் இந்த பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இவர்கிட்ட சரணாகதி பண்ணிண்டாலும். அதனால இந்த பெருமாண்ட சரணாகதி பண்ணிண்டா நாம பண்ண பாவம் புண்ணியம் எல்லாம் போய் நாளையில இருந்து பெருமாள் நம்மள விசேஷமா பாத்துக்கிற அப்படின்னு விசேஷ திருக்கோலம். அது மட்டும் இல்லாம இந்த பெருமாளுக்கு பெரிய பெருமாள் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. அதை எப்படி ருஜு பண்றது அப்படின்னா, ஒரு 50 வருஷம் பழமையான கோவில் எல்லாம் போனீங்களா, துவஜஸ்கம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிமரத்தை தாண்டதுக்குள்ளயுமே வலது பக்கமோ இடது பக்கமோ நரசிம்மர் சன்னதி இருக்கிறத நாம சேவிக்கலாம். அதனால இந்த பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிண்டா நாம பண்ண பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் பெருமாள் ஏத்துண்டு நமக்கு சரணாகதி அப்படின்றத பண்ணி அதன் மூலியமா நம்ம பெருமாள் நம்மள பாதுகாக்கிறாருன்னு. இந்த சரணாகதியை ஆச்சாரியன் மூலியமா பண்ணிக்கிறதுன்றது விசேஷம். ஆனாலே அவ ஆச்சாரியன் மூலியமா அந்த சரணாகதியை பண்ணிண்டு லக்ஷ்மி நரசிம்மருடைய அனுகிரகத்தை பிரார்த்திச்சுக்கணும்னு விசேஷ திருக்கோலம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பகவதோ பலேன பகவதோ வீரியேன பகவத தேஷா பகவத கர்மணா பகவத கர்ம ஹரிஷ்யாமி பகவதே வாசுதேவஸ்ய. நரசிங்கா நரசிங்கா அருள்மொழி பொழிவாய் நரசிங்கா 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 சர்வமும் நீயே நரசிங்கா 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 அருள்மொழி பொழிவாய் நரசிங்கா 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 சர்வமும் நீயே நரசிங்கா. திவ்ய நாராயண பெருமாள் அப்படின்றதா திருநாமம். வேங்கடவான நரசிம்மர் அப்படின்னு இந்த நரசிம்மருக்கு இன்னொரு திருநாமம் உண்டு. மலைகள் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நரசிம்மர். அந்த மலைகள் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த பெருமாள் எப்படி வந்த அப்படின்றது தான் இதில் விசேஷமே. அந்த காலத்துலலாம் ஒரு வழக்கம் உண்டாம், பொம்மநாட்டிகள் ஆற்றுல குளிச்சு முழுகி ஆற்றுலேருந்து காட்டுக்கு போய் தானியங்களையும் காய்கறிகளையும் சேகரித்து கொண்டு வந்து அன்னைய தினத்தில் ஆற்றுல இருக்கவாளுக்கு தலிகையை சமர்ப்பித்து போட்டு மறுநாள் மிச்சம் இருக்கிறத அங்கே இந்த ஊரில் இருக்கவாளுக்கு தானமாக கொடுத்துருவாளா, மறுநாள் காத்தாலைக்கு ஓணுனா மறுநாள் போய் எடுத்துன்னு வந்தாதான் உண்டு அப்படின்ன மாதிரி விசேஷமான இருந்த சமயத்தில் ஒரு பொம்னாட்டி ஆற்றுலேருந்து காட்டுக்கு போய் தானியங்களை சேகரிக்க போனா, போன இடத்துல ஒரு பழமானது செத்த காயா இருந்திருக்கு, ஆற்றுக்கு போகிறதுக்குள்ள பழுத்துரும் அப்படின்ற நம்பிக்கையில அந்த பழத்தை எடுத்துட்டு ஆற்றுக்கு கிளம்பினாலும், அவள் ஆற்றுக்கு வர்றதுக்குள்ளேயும் அந்த பழமானது பழுக்கிறதுக்கு பதிலாக பெருசாயிட்டே போச்சான். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே அந்த பொம்னாளியால் தூக்க முடியலை அப்படின்ற நிலைமைக்கு அந்த பழம் ரொம்ப பெருசாகி போயிட்டு, செடியிலேருந்து பிச்சதுக்கு அப்புறம் இந்த பழமானது பெருசாயிட்டே போறதுனால இந்த பழமானது விஷச்செடியா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தினால பக்கத்துல இருக்கக்கூடிய மலை மேல சுமக்க முடியாம சுமந்து அந்த மலையை தாண்டி இருக்கக்கூடிய பள்ளத்துல அந்த பழத்தை விசிறி எரிஞ்சாலாம். அந்த பழமானது நின்ன இடத்துல நின்ன திருக்கோலத்துல ஸ்வயம்புவா வேங்கடவான நரசிம்மரா இதே திருக்கோலத்துல சேவை சாச்சிடும். நரசிம்மர் தான் அப்படின்னு தெரிஞ்சா விட்டு அந்த பொம்மநாட்டி அந்த பெருமாண்ட சண்டை போட ஆரம்பிச்சாலும், என்னன்னா நான் குழந்தையா பிறந்ததுலேருந்து இத்தனை காலம் பண்ண கைங்கரியத்தை நீர் கெடுத்துட்டீர் அப்படின்னு. கைங்கரியம்னு சொன்ன நாளைக்கு நேராக பெருமாள் பிரத்யட்சமா சேவை சாச்சு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டதுனால நான் இதை மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் இந்த கைங்கரியத்தை நீர் கெடுத்துவிட்டீர் அப்படின்னு அந்த பெருமாள் கிட்ட அந்த பொம்மநாட்டி சொன்னது போது சரின்னு சொல்லிட்டு அந்த கூட நிறைய வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் கொடுத்து எடுத்துன்னு போனாலாம். அந்த பொம்மநாட்டி எனக்கு இதெல்லாம் வேணாம், இன்னைக்கு உண்டான காய்கறி தானியத்தை கொடுத்தா போறோம்னு சொன்னதுனால கூட நிறைய தானியங்களை கொடுத்தேன். கூடையை எடுத்துன்னு கிளம்பும் போது அந்த பொம்மநாட்டிக்கு ஒரு எண்ணம் தோணித்தான், நம்மள மாதிரி பெருமாள் மறுபடியும் யாருக்கிட்டையும் விளையாடக்கூடாதுன்னு அவர்கிட்ட ஒரு வரம் கேட்டாலாம். என்னன்னா, என் முன்னாடி அதாவது உம்ம முன்னாடி யார் வந்து நின்னாலும் அவ இன்ன காரியம் முடங்கி போயிடுத்து அப்படின்னு சொன்னாலன்னா அந்த காரியத்தை நீ சரி பண்ணி கொடுக்க வேண்டியது அப்படின்றத வரமா வாங்கிட்டு இருக்கா. அதனால இந்த பெருமாள் முன்னாடி யார் நின்று எனக்கு இந்த வேலை பாதியா நின்று போச்சு அப்படின்னு நினைக்கிறாளோ அந்த காரியத்தை இந்த பெருமாள் பூர்த்தி பண்ணி கொடுக்குறாருன்னு விசேஷ திருக்கோலம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பகவதோ பலேன பகவதோ வீரியேன பகவத தேஷா பகவத கர்மனா பகவத கர்ம ஹரிஷ்யாமி பகவதே வாசுதேவஸ்ய. ஸ்வயம்பு மூர்த்தியான அந்த மூலவர் பெருமாள் திருவடியிலேயே
சுக்கரனும் குபேரனும் இருக்காரா, மதுரமாருடைய மகாலட்சுமியும் இருக்கிறதுனால இந்த பெருமாள் பிரார்த்தனை பண்ணிண்டா செல்வத்துக்கு எந்த விதமான குறையும் இருக்காதுன்னு விசேஷ திருக்கோலம். செல்வம் முடங்கி போயிட்டு அப்படின்னு, அதாவது நாம யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு திருப்பி வராது அப்படின்னு நினைக்கிற செல்வத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய விசேஷமான பெருமாள் பிரார்த்தனை பண்ணிக்கும். நரசிங்கா நரசிங்கா அருள்மொழி பொழிவாய், நரசிங்கா 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 சர்வமும் நீயே, நரசிங்கா 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 அருள்மொழி பொழிவாய், நரசிங்கா 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 சர்வமும் நீயே, நரசிங்கா. யூடியூப் உலகத்தில் பக்தி கன்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடமூர் ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.